Hi friends, welcome to our channel New Creations Hashtag 2019. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஆக்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா எக் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு எக் வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நிற்கிது. நார்மலாக இதை பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக் வந்துட்டு நம்ம நிற்க வச்சா நிற்க மாட்டுது. இப்போ நம்மளும் வந்துட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக் வந்துட்டு வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு இது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நான் எக் நிற்க வைக்கிறேன். ஆமாம், நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வச்சும்போது நிற்கலை. இப்போ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டதுக்கப்புறம் எக் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிற்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தூள் உப்பு போட்டாலும் வந்துட்டு நிற்குமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். தூள் உப்பு போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எக் வந்துட்டு நிற்கிது. சூப்பராக வந்துட்டு இந்த ஆக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஆக்குக்கு பார்த்திங்கன்னா நான் 10 out of 10 தான் வந்துட்டு கொடுப்பேன். இப்போ நம்ம செகண்ட் ஆக் என்னென்று பார்க்கலாம். செகண்ட் ஆக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க, அதில் வந்துட்டு தீக்குச்சி பற்ற வச்சு உள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் வந்துட்டு அதுக்கு மேலே வைக்கிறாங்க. அந்த பலூன் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு பிடிச்சிக்குது. இதே மாதிரி இப்போ நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ தீக்குச்சி வந்துட்டு பற்ற வச்சு அது உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பலூன் வந்துட்டு இது மாதிரி நான் வைக்கிறேன். தீக்குச்சி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் அது எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் அது எரிஞ்சிட்டே இருக்கும்போதே பலூன் வந்துட்டு வைக்கலாம். கொஞ்சம் இது எனக்கு வந்துட்டு பயமாகவே இருந்துச்சு, விடிஞ்சிடுமோ என்ன என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு இப்போ பார்க்கலாம். பலூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு இறங்கின மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம தூக்கி பார்க்கலாம், கீழே விழுமா என்னன்னு தெரில. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். இந்த ஆக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பலூனோட கிரிப்பில் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு நம்மளால் தூக்க முடியுது. எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்கள். இந்த ஆக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ சின்ன பசங்க யாரும் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள பண்ண சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இந்த ஆக்குக்கு பார்த்திங்கன்னா நான் 10 out of 10 தான் வந்துட்டு கொடுப்பேன். இப்போ நம்ம தேர்ட் ஆக் வந்துட்டு என்னென்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூன் ஒன்று எடுத்துக்கிறாங்க. பலூனில் வந்துட்டு செலோ டேப் வந்துட்டு ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா குண்டூசியை வந்துட்டு குத்துறாங்க, அது வந்துட்டு உடையவே மாட்டுது. இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு. நம்மளும் ஒரு பலூன் வந்துட்டு எடுத்துட்டாச்சு. இப்போ செல்லோ டேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிடலாம். செல்லோ டேப் பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு குண்டூசி வந்துட்டு நம்ம குத்தி பார்க்குறேன். குண்டூசி குத்துனதும் பார்த்தீங்கன்னா உடனே உடையலை, ஒரு பாதிக்கு வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் வந்துட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பலூனில் வந்துட்டு நம்ம செல்லோ டேப் வந்துட்டு ஒட்டிட்டு இப்போ குண்டூசி வச்சு வந்துட்டு நம்ம குத்தி பார்க்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா பலூன் வந்துட்டு உடஞ்சிடுச்சு. இந்த ஆக் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு வந்துட்டு நான் 0 தான் கொடுப்பேன். இப்போ நம்ம ஃபோர்த் ஆக் என்னன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்துட்டு சால்ட்டுன்னு நினைக்கிறேன், சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கலராக வந்துட்டு மாறிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கில் வந்துட்டு பேட்டரி தடவி உள்ளே போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்துட்டு இது மாதிரி விடுறாங்க, அது அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு வளைஞ்சிடுது. நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு நம்ம சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, பேட்டரியை வந்துட்டு எக்கில் வந்துட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சால்ட் வாட்டருக்குள்ளே வந்துட்டு போட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்துட்டு பண்ணிவிட்டு போடலாம். இப்போ நம்ம ஸ்பூன் விட்டு பார்க்கலாம் வலைதா என்னென்ட்டு. நானும் ரொம்பவே வந்துட்டு ஆர்வமாக இருக்கேன் இந்த ஆக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா என்னென்ட்டு சொல்கிறேன். எதுவுமே ஆகலை இவ்வளோ நேரத்துக்கும், அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் வேணால் வந்துட்டு நான் விட்டு பார்க்குறேன். ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, வலையெல்லாம் எதுவுமே ஆகலை. ஸோ இந்த ஆக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10க்கு வந்துட்டு 0 தான் கொடுப்பேன். இப்போ நம்ம 5th ஆக் வந்துட்டு என்னென்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்துட்டு போட்டுடுறாங்க. போட்டுட்டு டீஷர்ட்டில் நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலூனை வைக்கும்போது அந்த பெப்பர் எல்லாமே வந்துட்டு அந்த பலூனில் வந்துட்டு ஒட்டிக்குது. நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளும் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்துட்டு நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெப்பரும் வந்துட்டு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம அந்த டீஷர்ட்டில் வந்துட்டு நல்லா பலூனை வந்துட்டு தேய்ச்சிட்டு அந்த பிளேட் மேலே வைக்கலாம். அந்த பெப்பர் எல்லாமே வந்துட்டு அந்த பலூனில் ஒட்டுதான்ட்டு பார்க்கலாம். எதுவுமே ஆகலை, அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே, நல்லா வந்துட்டு இன்னும் தேய்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பலூனை வந்துட்டு டீஷர்ட்டில் இன்னொருவாட்டி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வச்சு பார்க்குறேன். எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு நீங்கள் நல்லா தேய்க்குறீங்களோ அது வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனால் வந்துட்டு ஒரு வேலை ஒட்டும் போல். அதனால் வந்துட்டு இப்போ இன்னொருவாட்டி வந்துட்டு தேய்ச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பலூனில் வந்துட்டு அந்த பெப்பர் தூள்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒட்டியிருக்கு. உங்களுக்கு இதில் தெரியுதான்ட்டு தெரியல, பட் நேரில் வந்துட்டு நல்லா தெரியுது. அதனால் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த டீஷர்ட்டில் வந்துட்டு தேய்ச்சிட்டு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்துட்டு இதில் நல்லா பலூனில் ஒட்டும் போல். இந்த ஆக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 10க்கு வந்துட்டு 5 தான் கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த டீஷர்ட்டில் வந்துட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆக் எனக்கு அவ்வளோவா வந்துட்டு பிடிக்கல. இந்த ஆக் எல்லாமே பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.